இந்த உலகத்திலேயே உயரமான இடம் எதுனா அது மவுண்ட் எவரெஸ்ட் தான், 8.8 கிலோமீட்டர். இதையே மூழ்கடிக்கிற அளவுக்கு ஆழமானது தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச். இது கிட்டத்தட்ட 10.9 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழமானது. இந்த உலகத்திலே ரொம்பவும் ஆழமான பகுதி இதுதான். இது எங்க இருக்குன்னா, மரியானா தீவுக்கு ஈஸ்ட் சைட்ல 200 கிலோமீட்டர் தள்ளி பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இது பாக்குறதுக்கு பிறைநிலா மாதிரி வடிவத்துல இருக்கும். இதோட நீளம் மட்டும் 2550 கிலோமீட்டர், அகலம் 69 கிலோமீட்டர். இதுல மேக்சிமம் கண்டுபிடிச்ச ஆழம் எவ்வளவுனா 10.9 கிலோமீட்டர் தான். இதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இங்க வெப்பநிலை வந்து 1-4 டிகிரி செல்சியஸ்குள்ளதான் இருக்கும். கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாம டார்க் பிளேஸா தான் இருக்கும். இங்க கடல் மட்டத்துல மேல இருக்கிற பிரஷரை விட 1071 மடங்கு அதிகமான பிரஷர்ல இருக்கும். இந்த இடத்த ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, 1875 பிரிட்டிஷ் ஷிப்பான HMS சேலஞ்சருடைய கிரூ மெம்பர் தான் கண்டுபிடிச்சாங்க. இது வரைக்கும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள 3 பேர் தான் போயிருக்காங்க. 1960 US நேவியோட டான் வால்ஷ்ன்றவரும் ஜாக் பிக்கார்ட்ன்றவரும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 52 வருஷங்க அப்புறம் உலக புகழ்பெற்ற அவதார் படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரூன் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் சோலாவா போன ஆளு. ஆனா இது வரைக்கும் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள யாருடைய கால் தடமும் பதியல. ஏன்னா மரியானா ட்ரெஞ்சில் ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட 8 டன் வரைக்கும் பிரஷர் இருக்கும். இந்த அளவு பிரஷர்ல எந்த ஒரு மனுஷனாலும் உயிர் வாழ முடியாது. சப்போஸ் யாராவது இறங்கினாங்கன்னா ஒரு செகண்ட்ல அப்பளத்தை நொறுக்குற மாதிரி நம்ம உடம்புல இருக்க நுரையீரல் எலும்புகள்லாம் நொறுங்கிரும். இது வரைக்கும் கடலுக்குள்ள இறங்கின டீப் டைவ் எவ்வளோனா 332.35 மீட்டர் மட்டும்தான், அதாவது 1090 அடி. இது இறங்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா மேல வர்றதுக்கு 13 மணி நேரம் 35 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மரியானா ட்ரெஞ்ச் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இதுக்குள்ள அழிஞ்சு போன இனமான மெக்லோடனும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டம்போ ஆக்டோபஸ், ஆங்கிலர் பிஷ், பிரில்டு ஷாக், காப்ளின் ஷாக், டெலஸ்கோப் ஆக்டோபஸ், ஜாம்பி வாம், ஸ்னெயில் பிஷ், பேரல் லைஃப் பிஷ், டீப் சி டிராகன் பிஷ், சி குக்கும்பர்னு பல வினோதமான விலங்குகளும் இருக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத பல வினோதமான உயிரினங்களும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க.